ஹாய், வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி லவ்லி ஷேப் உண்மை உங்களோட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, தலாக்காய் கறி சுக்கா பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கணும் பாருங்கன்னு பாருங்கள். காரஞ்சரமாக நறுக்குன்னு பார்க்கலாமா? வீடியோஸ் பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக்காய் சுக்கா மசாலா பார்க்க போகிறோம். பாருங்க, தண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி கொதிச்சோன்னே இந்த பிளாக்காயை வந்து வேக போட போகிறேன். இது வேக ஏன்னா அப்படியே நேராக போட்டால் இது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் கறி மாதிரியே. அதனால் நல்லா வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தனியாக ரெடி பண்ணி பண்ண போகிறோம். இப்போ வேக போட்டு எடுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சோன்னா நான் பிளாக்காயை போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் வீடியோஸ் நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன்னா வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோன்னே பிளாக்காய் போட்டேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். உப்பு போடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமேலே அந்த மசாலாவில் உப்பு வேணுமா போட்டுக்கலாம். ஏன்னா இந்த காய் வேகும் போதே உப்பு போட்டோம்னா அந்த காயில் வந்து உப்பு சேரும். அதனால் இப்போ உப்பு போட்டோம். இப்போ நான் வேகட்டோம். நான் வெந்தோடனே இப்போ வடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஸ்டெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பிளாக்காய் நான் நல்லா பாயில் பண்ணேன், ஃபுல் பாயிலிங் பண்ணிட்டேன். நல்லா எவ்வளோ உங்களால் பாயில் பண்ணி நல்லா ஃபுல் பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி இருந்தோன்னே இப்படி உடையணும். அந்த அளவுக்கு நல்லா பாயிலிங் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி இல்லை சம்டைம் இதில் சிலது எண்ணத்தில் இருக்குது, இது மாதிரி இருக்கிறத கட் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா ஒரு வேணும் இது இருந்தால் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் ஃபுல் பாயிலிங் பண்ணிவிட்டு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ எப்படி நான் பண்ணலான்னு பாங்க, வாங்க வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ சட்டி காஞ்சிட்டு இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 50 எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காயிட்டோம். நான் தாளி பண்ணி நான் போடலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஏலக்காய், 2 சின்னதாக 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக இது சோம்பு போட்டுடலாம். நல்லா வெடிக்கும். அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது அப்படியே பொறிக்கிட்டோம். இப்போ தாளிப்பெல்லாம் பொறிஞ்சிச்சு. சின்ன வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10-15 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. இதை போடலாம், நல்லாயிருக்கும். இது போட்டோன்னா லைட்டாக வதங்கினா போடணும். இப்போ போட்டுடலாம். இதை லைட்டாக லைட்டாக ப்ரௌன்ஸ் ஆனால் போதும். இப்போ இஞ்சி புண்டு எழுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டோன்னே இப்போ பஜ்ஜி மிளகாய் இருக்குல்ல, அது 2 மிளகாவை இந்த ஷேப்பில் கட்டிப்பேன். உங்களுக்கு என்ன ஷேப் வருமோ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு அப்படியே வதக்கலாம். வதங்கினது போதும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளி போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமேலே உப்பு வேணும்னா பார்த்துக்கலாம். அது ஏன்னா காய் வேகும் போது உப்பு போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். இது கிண்டிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. ஏன்னா மிளகு போடுவோம், அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நம்ம மிளகு போடுறதுனால அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நல்லா செவச்சவன் இருக்குது. அந்த மிளகாத்தூள் போட்டோன்னே சூப்பராக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். போதும், மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இது வேக வச்ச இது பிளா காயை போட்டுடலாம். நல்லா வேக வச்சு இதை போட்டு அப்படியே பிரட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இது அப்படியே இதாக இதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இது போடலாம். என்னது, சோம்புத்தூள், சோம்புத்தூளும் ஜீரகத்தூளும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ மிளகு போடலாம். அடுத்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த இதில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சூப்பராக ரெடி. இதை இறக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான பிளாக்காய் சுக்கா மசாலா கறி ரெடி. பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா வேக போட்டு பண்ணுங்கள். தனியாக வேக போட்டு பிளாக்காயை தனியாக வேக போட்டு பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நல்ல காரஞ்சரமாக நல்லா இருக்குது. ஒரு காட்டுக்கறி மாதிரியே இருக்குது. வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லவ்லி ஷெஃப் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம், உணவே முடியாது. தேங்க்யூ, பாய்.